ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டிஎம்டி லிவாரி வந்து செஞ்சுருந்தோம். அது ப்ரோமோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த டிஎம்டி லிவாரி வந்து இப்போ ரிலீஸு. அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த டிஎம்டி லிவாரியோட டிஎம்டி பஸ்காரன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த டிஎம்டியில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த டிஎம்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து டிஎம்டிங்கிற வந்து அந்த நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து லோகோவோட கொடுத்தது, நாங்கள் வேறு டெக்ஸ்டரில் கொடுத்துருப்போம். பார்த்துருப்பீங்கன்னா தெரியுமா, அதே ரெட்டு ப்ளூ தான். அதே மாதிரி முருகர் ஃபோட்டோ ரெண்டு சைடு, அதே மாதிரி இங்கிட்டு காமராஜர் ஃபோட்டோ, அங்கிட்டு ஓவே சாமிநாதர் ஃபோட்டோ. அப்புறம் பார்த்துருப்பீங்க, அப்புறம் டிஎம் டெலிவரி, அப்புறம் என்னப்பா அது, ஐயோ என்னப்பாச்சு, வெட்ட வலிக்கு வந்துட்டேன். நான் எங்கே நிற்கிறேன், ஆ வந்தாச்சு, ஓகே. நம்ம அங்கே நிற்க வேண்டியது, ஓகே. ஏதோ ஒரு இதில் போய்ட்டு வேறு ஒரு கிரகத்துக்கு போய்ட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அடுத்து நம்ம வீடியோவில் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎம்டியோட லிவரி வந்து பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பேக் சைடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். முதல் வந்து கம்மியாக போட்டிருப்போம், இந்த தடவை வந்து கொஞ்சம் இதாக போட்டிருக்கோம். ஆனால் டிஎம்டியோட ஒரிஜினலில் வந்து திருச்சியான வாசல் இது போட்டிருக்கோம், மட்டும் இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காது, இந்த மாதிரி முருகர் ஃபோட்டோ போட்டிருக்காது, வேறு மாதிரி போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பழைய டிஎம்டியில் பார்த்தீங்கன்னா இதே ஃபோட்டோ, முருகர் ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோட்டோ நாங்கள் கொடுத்தது இருக்கோம். அதே மாதிரி கீழே கலர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து அதே மாதிரி சென்டரில் அந்த சாமி ஃபோட்டோ அந்த ரவுண்டில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்துருப்பீங்க, வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி திருச்சி, அதுக்கப்புறம் பழியலுப்பூர், விராலிமலை அது பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி அங்கே ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க, கேபிஎஸ் டீம் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு தெரியல, ஆனால் தெரியும். அப்புறம் என்ன, இந்த லிவாரியை வந்து அப்ளை பண்ணி நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். டான்ஸ் போடலாமா ஃப்ரெண்ட்ஸ், போட்டுருங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போவோம். இந்த லிவாரியை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன், வீடியோலேயே ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா லிவாரிக்கு பாஸ்வேர்டு இருக்குது, தெரியாமல் போகலாம். இந்த வீடியோவில் எங்கே வேணாலும் பாஸ்வேர்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹாரன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், அந்த ஹாரனை இந்த வீடியோலேயே காட்டிடுறேன், பாருங்கள். இந்த ஹாரன் தேர்டு ஹாரன் வந்து நாங்களாக கொடுத்தது, ஃபஸ்ட்டு ஹாரனும் செகண்ட் ஹாரனும் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டிஎம்டி ஹாரன் பாருங்கள், மரண மாசாக இருக்கும். பார்த்துருப்பீங்க இந்த டிஎம் டெலிவரி எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்கப்பா ரோடெல்லாம். ஆ போங்க, வண்டியில் வண்டி வந்து இருக்கோம்ல. ஹாரன் என்ன ஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, ஹாரன் வந்து நான் குறைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ஹாரன் வந்து இது ஃபுல்லாக இருக்கிறதுனால சவுண்டு எஃபெக்டாக கேட்குது, காது கிளியுது, அதனால் அது வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். டேமேஜ் ரோடு நல்லா பயங்கரமாக இருக்கும் பாருங்கள், இதுக்கான வீடியோவையும் போட்டுருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை டிஎம்டி லிவாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸட் ஹெச்ஓஆர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸட் ஹெச்ஓஆர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும், அந்த டவுன்லோட் பேஜுக்குள்ளே போங்க. டவுன்லோட் பேஜ் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்எம்டி லிவரி சாரி டிஎம்டி ஸ்கின் மாருதி V2 பை எஸ்எம்டி கேமிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடி ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுங்க. இந்த பாருங்கள் எக்ஸ்ட்ராடி ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டு வரும், அதை கொடுங்க. பாஸ்வேர்டு கேட்கும், எக்ஸ்ட்ராடி ஹியர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அது பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் அப்ளை ஆல் டு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறேன், ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு தடவை வேணால் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வேணுங்க வரேன். நான் அந்த மியூசிக்கில் வந்து இந்த டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபைலை, உங்களுக்கு எல்லா ஃபைலும் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். நான் காப்பி பண்ணிவிட்டு மியூசிக் போய்ட்டு பேஸ்ட்டு பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அங்கே டவுன்லோட் பேஜில் இருந்துச்சு பார்த்தீங்களா, டிஎம்டி ஸ்கின் மாருதி V2 எஸ்எம்டி கேமிங்னு இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராடி கியர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எக்ஸ்ட்ராடி கியர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு வரும், நீங்கள் பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு எங்கே வேணால் வரலாம் வீடியோவில். பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூணு ஃபைல் ஒயிட் கலர் ஃபைல் வரும், அதில் கோட் நம்பர் இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் .png அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு கலர் மூணு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணு ஃபைல் தான் மூணு ஹாரன், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. மூணு ஹாரன் கூடிய ஹாரன், அதாவது நம்பர் 1, 2, 3 மூணு நம்பர் கூடிய ஹாரனு. இந்த வந்து மேலே பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும், மூணு டாட்டில் மல்டி செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மல்டி செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. மல்டி செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஒயிட் கலர் ஃப்ரெஸ் ஃபைலை மட்டும் சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிக் மார்க் இருக்கும், அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் ஆப்ஸ், அதாவது வந்து ஐக்கான் இருக்குங்கண்ணே, இந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். ஆப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கட்டார் காப்பி ஆப்ஷன் கேட்கும், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு வரும், அதில் டிவைஸ் மெமரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு OBB com.malia.bussid.id மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பழைய இசட்ஹெச்ஓஆர் வச்சுருந்தீங்க அப்படின்னா போகும், சில இசட்ஹெச்ஓஆரில் வந்து இப்போ நியூ மாடலில் போகாது, அதனால் நீங்கள் வந்து இந்த இன்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வியூ கொடுங்க, வியூ கொடுங்க. வியூ கொடுத்ததுக்கப்புறம் அசட்ஸு பின்னு டேட்டா இவ்வளோ போயிங்க. போனதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே எக்ஸ்ட்ராடி ஏர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் ஃபைல் ஃபோன் பண்ணும். இந்த மாதிரி ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, பேப்பர் ஓப்பன் பண்ண மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் மியூசிக்கில் தான் நான் காப்பி பண்ணி வச்சுருந்தேன், அதனால் நான் மியூசிக்கை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை வந்து உங்களுக்கு காட்டும், அதில் ஒயிட் கலர் ஃபைலை மட்டும் அந்த மூணு ஃபைலை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆடுன்னு சொல்லி ஒன்று வரும், ஆட் கொடுத்துருங்க. அசட்ஸ் பின் டேட்டா EE153 அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி மூணு ஃபைல் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் வந்துடுங்க, பேக் வந்துடுங்க, மறுபடியும் பேக் வந்துடுங்க. அந்த மியூசிக்குள்ளே போங்க, இந்த இமேஜை பாருங்கள். நீங்கள் இங்கே பார்த்த இமேஜ் வந்து அதாவது இந்த ஸ்கின்னை வந்து இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், இந்த ஸ்கின்னை வந்து அப்ளை பண்ணி அந்த ஹாரனோட நீங்கள் செட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த ஸ்கின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ ஹாரன் ஆட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஹாரன் வந்து அவங்க கொடுத்த OBB ஃபைல், அதாவது பஸ் மீட்டர் இருந்தோன்னு கேமில் இருக்காங்க பார்த்தீங்களா, கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அவங்க கொடுத்த டிராஃபிக் மோட் OBB ஃபைல், அதில் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதில் ஆட் பண்ண முடியாது. அப்போ எப்படி ப்ரோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு டிராஃபிக் மோட், கேரளா டிராஃபிக் மோட், பெங்காலி டிராஃபிக் மோட் இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு வழி இருக்குது அதை ஆட் பண்ணுறதுக்கு, அந்த மூணு ஹாரனை ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த டிராஃபிக் மோடு OBB பழைய OBB இருக்குங்க இல்லையா, இது
அந்த அவங்க கொடுத்த பஸ் மீட்டர் தனுஷா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க கொடுத்த ட்ராஃபிக் ஓபிபி ஃபைலில் ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஆன் பண்ணிடுங்க. நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் ஆர் ஏஆர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ரேர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த டிராஃபிக் மோடில் வந்து ஆட் பண்ணலாம், ஈஸியாக ஆட் பண்ணலாம். அதையும் இதிலே சொல்லிடுறேன். டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா. நான் ஆல்ரெடி நான் வந்து அவங்க ஓபிபி ஃபைலில் வந்து வச்சுருக்கலாம். தமிழ்நாடு டிராஃபிக் மோட் தான் வச்சுருக்கேன். இதிலே உங்களுக்கு இதில் அவங்க கொடுத்த ஓபிபி ஃபைல் இதில் காட்டும் உங்களுக்கு. நீங்கள் அப்படி போய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் இதிலே தான் நம்ம போடுற மாதிரி வரும். ஆண்ட்ராய்டு ஓபிபி காம் டாட் வேலியோ பஸ் மிலிட்டர் ஐடி, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஓப்பன் அடிச்சு காப்பி டு கிளிப் போர்டு ஆட் மெயின் இன்னொரு ஓபிபி ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓப்பன் அஸ் அர்ச்சிவ் கொடுங்க. அர்ச்சிவ் கொடுத்ததுக்கப்புறம் அசர்ச்சு மெயின் டாட் இன்ஃபுன்னு கேட்கும். பின்னு அசர்ச்சை கிளிக் பண்ணி பின்னு கொடுத்ததுக்கப்புறம் டேட்டா, டேட்டாவில் உள்ளே போய்ட்டு ஆட் ஃபைல் ஒன்று இருக்கும். இங்கே ரைட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபைல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும். இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் சர்ச்சு ப்ராசடிங் தஸ் கமெண்ட், இந்த இங்கே உள்ள ஃபைல எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்லுது. நல்லா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், ஆனால் அது பழைய வெர்ஷனில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, அதனால் இப்போ வரல. நான் வந்து மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒன்று உள்ளே போய்க்கிறேன். மியூசிக் அப்படி போய்ட்டு நார்மலாக பழைய இதில் காப்பி பண்ணுற மாதிரி காப்பி பண்ணிக்குவோம். மல்டி செலக்ட் இந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. காப்பி டு கிளிப் போர்டு இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிக் அடிச்சுக்கோங்க. மூணையுமே டிக் அடிச்சுட்டு காப்பி பண்ணிக்கோங்க. மூணையுமே பண்ணிவிட்டு காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கிளிப் போர்டு ஆயிரும். பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டுள்ள போய்ட்டு ஓபிபி காம் டாட் பஸ் ரெடி, அதுக்குள்ள போய்ட்டு அந்த மெயின் முதல் சொன்ன மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓப்பனஸ் அரிச்சு கேட்கும். அசைச்சு கொடுங்க. அசைச்சு பின்னு டேட்டா உள்ளே போய்ட்டு மேலே பாருங்கள், பேஸ்ட் பட்டன் தெரியுதுங்களா, இந்த பேஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லி 100% வரும். கீழே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு கேமில் ஹார்ன் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஎம் டெலிவரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.